இங்க போறதுல எங்க போயிருந்தாலும் சரி ஆமா பொன்னிமலையில போயிருந்தாலும் சரி போய் கூட்டிட்டு வாங்க எழுப்பி கொடுத்துட்டு போகட்டு அப்படின்னு சொல்லி ஒடியாந்தார்கள் பிறந்து வீமார்கள் மறைக்குழந்தா கவுண்டரும் சிவக்குழந்தா கவுண்டரும் ஆமா விக்கினேஸ்வரன் ஆலயத்துக்கு அருகாமலே தான் கல்வெட்டானதை போட்டிருந்தது கல்வெட்டை படிச்சு பார்த்தார் நம்ம மனைவிமார்கள் ஆளு வச்சு அடிச்சு உத செய்யாத சித்திரவதைகள் செய்து விட்டார் செய்து விட்டார்கள் தாமரைதான மனஞ்சடைஞ்சு விட்ட சாபத்தாலே நம்ம குழந்தைகள் செத்து விட்டது ஆமா இனி ஒண்ணும் பண்ண முடியாது கல்வெட்டு ஊருக்கு போய் விட்டார் ஆம்பளை பசங்களை எல்லாம் இவனை ஏதோ நம்ம சாமியா வச்சு நம்ம தோட்டத்துல வச்சுதான் கும்பிட்டுக்கோணும் ஆனாலும் வாசகத்துல எழுதி இருக்கிறது முத்தாய் மகளாய் இருவாதி வேர்களும் தானே கல்லாக சமைச்சு வைத்திருக்கிறார் உரி கட்டி உரியிலே வைத்து எப்போ வரமாங்கி வந்து ஆண் குழந்தைகளுக்கு தானே நான் வந்து உங்களிடத்துல ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு பொண்ணு கேட்பேன் பொண்ணு கேட்கும் போது அந்த குழந்தைகளை நான் உயிர் கொடுத்து உயிர் எழுப்பி கொடுப்பேன் என்று சொல்லி எழுதி இருக்கிறது ஆமா இல்லையா நீ நாமல் போய் தாமரை எந்த மூசி கொண்டு போய் பாக்குறது பேசுறது அண்ணா நாம அடிக்க உதைக்க சொல்லித்தானே சேவகுமார் இடத்துல சொல்லி கொடுத்துட்டு ஆமா நம்ம மனைவிகளும் நாமளும் தானே தனியே இருக்கும் மாளிகையில் இருந்து விட்டோம் ஆமா ஆனா நம்ம சேவகுமாருக்கு தானே கொடுமைப்படுத்தி ஆக்கினி செய்து தாமரபத்தினி தானே அடிச்சு உதைச்சு முடிக்கிறார்கள் உன்னி நாம போய் பிறந்தோம் மூஞ்சேலின்னு எப்படி முடிப்பதோ அந்த போட்டு அவ எழுப்பி கொடுக்க முடியாது அமர அப்படி என்று சொல்லும் போது அந்த நேரத்திலே தானே கல்வெட்டை படிச்சு பார்த்து விட்டு மறைக்குழந்தா கவுண்டரும் சிவக்குழந்தா கவுண்டரும் ஆண் குழந்தைகள் எல்லாம் தானே கொண்டு போய் தோரத்திலே வச்சு தோரத்து கருப்புராயனாக கொண்டாடி வரார்கள் பெண் குழந்தை இரண்டையும் தானே கல்லாக சமைத்து வைத்தால் தாமரை அதை உரி கட்டி உரியிலே வைத்து தாமரையானவர்கள் தானே விட்டு சாபத்தின் பிரகாரம் ஆமா தாமரைக்கு இது நிச்சயம் செய்தது மாதிரி உரிமைக்கொருவனும் உறவுக்கொருவனும் எடுக்காமல் விடமாண்டேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி கல்வெட்டில் எழுதி இருக்கிறார் எப்ப வந்து தாமரை கேட்டாலும் நம்ம இந்த குழந்தை இரண்டையும் உயிர் எழுப்பி கொடுக்கறோம் சொல்லி இருக்கிறார் ஆகட்டு இது ரெண்டு தாமரைக்கு தான் உரி கட்டி உயிரிலே வைத்திருக்கின்றார் அந்த நேரத்திலே வெளி வளநாட்டிலே இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பொழுது சாய் நேரம் ஒன் நேரத்துல தானே அம்மா தர்மபத்தினி தாமர அரமனைக்கு வந்தாங்க அந்நேரோ போன மனைவியை காணமே என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கணவன் தாமர சாமி வாங்க வந்துட்டியா வந்துடுங்க மண்ணா நான் எங்கே அங்கே இருந்துக்கு வேணுமோ அப்படிங்களா போனவரால நல்லா கிடைச்சதா விருந்து ஐயோ எங்க அண்ணம்மா இருக்கு நான் போன உடனே எங்களை என்னை கண்ணில் கண்டு சாமி என்னை கண்ணில் கண்டதையும் மறிக்கொண்டா கவுண்டர் சிவக்கொண்டா கவுண்டர் இருவாதி வேர்களே இத்தனை நாளா வராது இருந்துக்கிறே அம்மா உங்களை அல்லும் பகல் நினைக்காத நாள் இல்ல சரி நாங்க எப்படித்தான் சாப்பிட்டாலும் உண்டா உறக்கம் இல்ல உண்ணுறவும் செரிப்பதில்லைன்னு எங்க அண்ணமாருக்கு என்னை கண்ணில கண்டு ஆமா இன்னைக்கு வாரிக்காயில எடுத்து பெண்ணே எங்க அண்ணமாரு எனக்கு வாழாது வாரம் முத்தம் விட்டாவும் வலது வாரம் முத்தம் விட்டாவும் வளது கண்ணம் முத்தம் மெச்சு வளது கண்ணம் முத்தம் மெச்சு அரடா எங்க அண்ணன் மாதிரி கேடாது அண்ணா முத்தம் மெச்சாவா ஏடாது கண்ணம் முத்தம் மெச்சு ஏடாது கண்ணம் முத்தம் மெச்சு நங்க மாதிரி என்னை கண்ணில கண்டதையே வாங்க நங்க வாங்க நங்கன்னு சொல்லி எனக்கு மண்ண எழுத்து தின்னையில பெண்ணே எனக்கு ஒரு பொண்ணு எழுத்து பாய் விரித்து பொன்னேளத்தும் பாய் ஓட்டு பொன்னேளத்தும் பாய் ஓட்டு தண்ணி குடியம்மா என்று சொல்லி அவள ஒரு சீரு சிறப்பாக என்னை அரண்மனையில வச்சு ஆட்டடிக்கிறேன் கோழி அடிக்கிறேன் ஆமா மாவு மாவுக்கு செய்யற பலகாரம் செய்யறோம்னு சொல்லி ஓ நீ எல்லாம் பிறந்த இடத்துக்கு போய் நல்லா புள்ள தின்னுட்டு வந்துட்டாங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது பெண்ணே சாந்தனை சர்ககாயோ
இப்படி ஒரு காயமாய் இருக்குது, சீலை எல்லாம் வாறு வாரா கிழிஞ்சிருக்குது, வாடாத மூஞ்சி எல்லாம் வாடி கிடக்கிறது, இளையாயிரம் பெல்வெட்டில் இந்திரவரண பட்டு சில பூரா இப்படி கிழிஞ்சிருக்குது, சாத்தகிரி போல் இருக்குது. வாங்க சாமி, வேகாத வெயில் வெந்தறிஞ்ச காணல், பூ வச்சிட்டு போனீங்க, பூவெல்லாம் காண அல்லு ஓடி துள்ளு ஓடி அக்னியா காந்தும் போடி. சரி, காடு வனாந்தரத்துல காடை உறங்க வனம், கடி குழி தூங்கு வனம், சிட்டை உறங்க வனம், சிறுகுழியும் தூங்கு வனம், இண்டு முள்ளு சூரி முள்ளு, சரி இருளோங்கி வனம், ஈ போனாலும் கூட இறகுடிஞ்சு போயிரு, அவ்வளவு ஒரு முள்ளு முடக்குகள், சூரி முள்ளுக்கு புதர்கள், இண்டு முள்ளு புதர்கள். ஆமா, நான் தடம் தெரியாத வழி தெரியாத என் குறந்தைமார் வீட்டுக்கு அரை மணிக்கு நடந்து போக வனாந்தரத்துல எனக்கு இண்டு முள்ளு ஜோரி முள்ளு சாமி இழுத்து இழுத்து புடிச்சாதுங்கோ, இழுத்து இழுத்து புடிச்சாதுங்கோ, இழுத்து இழுத்தும் புடிச்சாதுங்கோ, மன்னவா இழுத்து இழுத்தும் புடிச்சாதுங்கோ, மன்னா எனக்கு சாந்தான தருமரே எனக்கு பூர்காயம் மனதுங்கோவில்லாதக்காவில்லே, வெளிவெல்லாம் பிறந்த இணையா ஆராடுமே செய்யாவில்லே, ஆராடுமே செய்யாவில்லே. ஆமாங்க மன்னா. அப்படியா? ஆமா ஆமா. பின்னே அமர, நீயும் நான் பிறந்தடத்து நீ என்ன மோசமானா சொல்லிடுவேன், இல்ல ஆறாள் தான் சொல்லிருவாங்களா பொழுதனியோ இருக்குதோ இல்லையோன்னு இருந்தாலும் எங்க போயிட்டு நான் வர சொன்னேன் போடா சொன்னேன். என் பிறந்த வீட்டுக்கு நான் போய் சும்மே வாரு, அங்க போய் புழுதண்ணி காப்பி கொடுத்தாங்களா குடிக்கிறீங்க, இப்படித்தான் ஏட்ட போட்டு முடுக்கினாலும் இழுத்து போத்திக்கிட்டு என் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு நான் சும்மே வாரு, போனதையும் கோழி எடி இங்க மாவுக்கு போடுங்க விடையை சுடுங்கன்னு பின் போட்டு வந்த உன்னந்த ஒரு நாள் இருந்துட்டு வந்திருப்பேன். ஏதோ போனது போனாச்சு, வந்தது வந்தாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? பொம்பளையும் தாய் குளத்தையானதை குலைக்க மாட்டாங்க, குறைத்து சொல்ல மாட்டார்கள், குறை சொல்ல மாட்டாங்க. அது போலதான் தேவரபாலமிடத்துக்கு மக்கள் வரத்துக்கு போக வேண்டும் தாமரே. ஆமாங்க. அரமணி அஸ்தானம் எல்லாம் பூசி வலிச்சு புதுக்கோளமிட வேண்டும், அதுவும் இல்லாமல் வழியினாலே நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் தானே பொதி மாடு போட்டு நம்ம தலையின் ஒரு காளி மகாராஜனிடம் அரசு ஒப்பிச்சுட்டு போனோம்னா 21 வருஷம் கழிச்சு நாம வந்து அந்த சொத்துக்களை மீண்டும் மீண்டுகலாம் சாமி. சுவாமிகளே, நாளை தினத்திலே தானே தலையின் ஒரு காளி மகாராஜனிடத்திலே கொண்டு போய் இந்த சொத்துக்களை எல்லாம் பொதிமாடு போட்டுக் கொண்டு கொடுப்பதும், தர்மபத்திரி தாமரை தானே வரத்துக்கு 7-6 கடந்து செல்வதும் தவம் இருப்பதும் ஈசனைய மனங்கணிந்து தர்மபத்திரி தாமரைக்கு மக்கள் வரம் கொடுப்பதும் நாளை தினம் நடக்கும் சாமிகளே. சாமிகளே,
இந்த கட்டத்தை இத்தோட நிறுத்துறமங்க. ஆமா, அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, வாழியா வாழியா.